அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆடி அமாவாசை முன்னிட்டு வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியிருக்கிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் இரவு தங்கி குளத்தில் நீராடி வைத்திய வீரராகவ பெருமாளை தரிசித்தால் தீராத நோய்கள் தீரும், செய்த பாவங்கள் தொலையும் என்ற ஐதீகம் உள்ளது. மேலும் அமாவாசை தினத்தில் இறந்தவர்களுக்கு பிடித்த காரியங்களை செய்து திதி கொடுத்து நீராடுவதால் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையால் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வேண்டுதலை நிறைவேற்றுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசைக்கு நேற்று மாலை முதலே திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கினர். வழக்கமாக இரவு கோவில் வளாகத்தில் தங்கி வீரராகவ பெருமாளை வழிபட்டு குளத்தில் நீராடி வேண்டுதலை நிறைவேற்றி வந்தனர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவில் திருக்குளத்தில் நீர் சரிவர வெளியேற்றாமல் குளத்து நீரை சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தேக்கி வைத்து இருப்பதாக கூறப்படும் நிலையில், ஆடி அமாவாசைக்கு வருகை புரிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீராட குளத்தில் இறங்கிய போது புனித நீர் கழிவு நீர் போன்று துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். இதன் காரணமாக சமீப காலமாக பக்தர்கள் குளத்தில் இறங்கி குளிப்பதற்கு பதிலாக குளத்து நீரை புனித நீரை பட்டும் படாமலும் கைகளில் எடுத்து தலையில் தெளித்துக் கொண்டு செல்லும் அவல நிலைக்கு பக்தர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலை தெரியாத வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட பக்தர்கள் பெருமாள் கோவில் குளத்தில் புனித நீராடலாம் என்ற எண்ணி வந்து ஏமாந்து செல்லும் அவல நிலையும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமாவாசை தினத்தில் கோவில் வளாகத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமாவாசை நாள்தோறும் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் கோவில் வளாகத்தில் திறந்த வெளியில் பக்தர்கள் படுத்து உறங்கிய நிலையில் திடீரென திருவள்ளூர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பக்தர்கள் ஆங்காங்கே ஓடி சாலையின் ஓரங்களில் கடையில் தஞ்சமடைந்து இரவு முழுவதும் தூங்க முடியாமல் பெருமாள் பக்தர்கள் மிகவும் அவதியுற்றனர். எனவே கோவில் நிர்வாகம் மற்றும் அரசு நிர்வாக அதிகாரிகள் பக்தர்களின் இதுபோன்ற அவல நிலையை கருத்தில் கொண்டு சிறப்பு மிக்க வீரராக பெருமாள் பெருமானை பக்தர்கள் அமாவாசை தினத்தில் இரவு தங்கி வீரராக பெருமானை வழிபட்டு முன்னோர்களுக்கு முறையாக சிரமமின்றி திதி கொடுத்து புனித நீர் குளத்தில் நீராடி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.